இந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்குகள் எந்த அளவிற்கு பதிவாகின என்பது உள்ளிட்ட விவரங்களை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அபிநயா. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என இரண்டு விதமான தேர்தல்கள் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தப்படும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடத்தப்பட்டிருக்கு. அதோட புள்ளி விவரங்களையும் அதன் ஒப்பீட்டையும் நாம பார்க்கலாம். முதல்ல அக்டோபர் 2019 நடத்தப்பட்ட அந்த தேர்தல் என்பது 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களோட எண்ணிக்கை என்பது 2,09,000 இருந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 8%, அதாவது 18,818 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் நிரப்பப்பட்ட பதவிகளோட எண்ணிக்கை என்று பார்த்தால் மொத்த பதவிகளோட எண்ணிக்கை என்பது 76,746 பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல 24% பதவிகள், அதாவது 18,570 பதவிகள் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறாங்க. அடுத்த தேர்தல் 2021 நடத்தப்பட்டிருக்கு. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த விடுபட்ட 9 புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு தனியாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. அதுல 98,151 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 15% வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அதாவது 14,751 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நிரப்பப்பட்ட பதவிகளோட எண்ணிக்கை என்பது 27,003 இருந்திருக்கு. போட்டியின்றி தேர்வான அந்த பதவிகளுடைய சதவீதம் என்பது 11%, 2,981 பதவிகள் என்பது வந்து நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்ததாக போட்டியின்றி தேர்வாயிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நடத்தக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களோட எண்ணிக்கை என்பது 74,416 இருந்திருக்கு. திரும்ப பெறப்பட்ட வேட்புமனுக்களோட சதவீதம் இந்த தேர்தலில் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது 19.2% வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு, 14,324 என்ற அளவில். இதுல மொத்த பதவிகள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 12,838 என்றால் அதில் நிரம்பிய, அதாவது போட்டியின்றி தேர்வான அந்த பதவிகளோட எண்ணிக்கை என்பது 218, அதாவது 1.7% தான். நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறாங்க. இதோட ஒப்பீடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா திரும்ப பெறப்பட்ட வேட்புமனுக்களோட அந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 8%, 15%, 19.2%. இந்த 19.2% என்ற அளவில் வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக பல கட்சிகள் பிரிந்து இந்த தேர்தலை சந்திப்பதன் காரணமாக வேட்புமனுக்கள் என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கலாம் அதிகமாக என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்த ஒப்பீடு என்பது முக்கியமான ஒரு ஒப்பீடாக நாம பார்க்கலாம். வாக்குப்பதிவு சதவீதம் என்று நாம பார்த்தா ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்கு. அதாவது 2019 77.5%, 2021 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 77.95% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா இப்ப நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 60.7% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு.